ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச ஒரு வீடியோ தான். என்ன காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? மல்லிகை ஜாமான் பில்லு, மந்திரி ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நானும் ஒவ்வொரு டைம் போடணும் போடணும்னு நினச்ச ஒரு விஷயத்த தான் இப்போ போட்டுட்ருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எல்லா கடையை விட, எல்லா சூப்பர் மார்க்கெட்டை விட ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகர் சரௌண்டிங்கில் எங்கே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. முகப்பேர், வெள்ளிவாக்கம், பாடி, திருமங்கலம், இந்த மாதிரி கோயம்பேடு கூட ஒரு பக்கம்தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க. சூப்பர் மார்க்கெட் நேம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோப்பு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 10 ரூபானா 9 ரூபா தான் அங்கே. அது மாதிரி இந்த உளுந்து வந்து 1 கேஜி, வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜி. இது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா 184 ரூபா. ஆனால் இவங்க போடுற ரேட் பார்த்திங்கன்னா 174 ரூபா. 10 ரூபா டிஃப்ரெண்ட் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும், டீத்தூள் சில பிராண்டு கிடைக்காதுங்க. சக்ரா கோல்டு நான் வாங்குவேன், ஆனால் அது சக்ரா கோல்டு அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து தாஜ்மஹால்ன்றத வாங்கியாச்சு. அந்த 3 ரோஸஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 235. ஆனால் அவங்க போடுறது பார்த்திங்கன்னா 223 ரூபா. அது மாதிரி ஷாம்பு, மீரா ஷாம்பு, இது எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 72 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அவங்க போடுறது 69 ரூபா. இது மாதிரி எல்லா பொருள்லையும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். வேறு என்ன நிறைய இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் கட்ட முடியல. பிஸ்கட் பார்த்திங்கன்னா 1 ரூபா, 50-50 பிஸ்கட்ஸ்லாம் 2 ரூபா 1 ரூபா அப்படி கம்மியாக இருக்கும். இது வந்து ரஸ்க்கு, வெளியில் வாங்கினா இது வந்து உங்களுக்கே தெரியும், இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு 50 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இவங்கள்ட்ட வந்து 47 ரூபா 50 பைசா போட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்ஜி பெருங்காயம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 92 ரூபா. ஆனால் அவங்க போடுறது 87 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் டே அதாவது ரேட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருமே அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற பொருள், அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஊருக்காலாம் பார்த்திங்கன்னா 32 ரூபா தான், ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. அது மாதிரி எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெய் பார்த்திங்கன்னா இது ஜிஆர்பி அதெல்லாம் யூஸ் பண்ணி பாரு, எல்லாமே கலப்படம் தான் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து மண்மணம்னு போட்டிருக்கு. இது வந்து இந்த குடிசை தொழில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி உள்ளதுன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இது வாங்க யூஸ், முன்னாடிலாம் இது வாங்க மாட்டோம், ஆனால் இது குடிசை தொழில்னு சொல்லுவாங்க, அதனால் இது வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு அவங்க போடுற ரேட் பார்த்திங்கன்னா 240 ரூபா. ஆனால் இவங்க போடுறது, அதாவது சந்தோஷில் போடுற ரேட் பார்த்திங்கன்னா, அவங்க பில்லு தோறு பாருங்கள், இது தான் சந்தோஷோட பில்லு. அவங்க போடுற ரேட் பார்த்து 228 ரூபா. இது 12 ரூபா கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸு, பசங்க சாப்பிட்றது. இது வந்து வெளியில் வாங்கினா 108 ரூபாயோ 105 ரூபாயோ தெரில, 8 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். 100 ரூபானா அவங்க போடுற ரேட்டு. இந்த மாதிரி எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் ஒவ்வொரு மாதமும் போடணும்னு நினைப்பேன், ஆனால் போட முடியாது. ரைஸும் பார்த்திங்கன்னா அப்படிதான், ஒருவேளை ஒரு பொருள் நம்ம வாங்கி அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அவங்க கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அது மெம்பர்ஷிப் இருக்குது. இது வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் போகிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் வாங்கும்போது நான் யோசிச்சிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ரேட் கேளுங்க, வேணால் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இது ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்குது. 5000 ரூபாய்க்குலாம் நான் வாங்கியிருக்கேன் மளிகை பொருள், ஆனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். அது மாதிரி வாங்கி நம்மளால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இல்லை. இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் ஒரு 200 ரூபா 300 ரூபா நமக்கு சேவ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சென்னையில் வாழ்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய சொல்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சேவ் கிடைக்கும், இது ஒரு சின்ன சேவிங்ஸ் அதில் கிடைக்குன்றதுனால தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போங்க, போயிட்டு நீங்கள் பாருங்கள். இது மட்டும் கிடையாது, மளிகை பொருள் மட்டும் கிடையாதுங்க, ஃபேன்சி ஐட்டம், அப்புறம் பாத்திரம், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே கிடைக்கும். ஆனால் ரேட் வந்து பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும்.
அந்த மிளகுலாம் பார்த்தீங்கன்னா போட்டால் அவ்வளோ காரமாக இருக்கும் இந்த மிளகு. இதுலாம் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், தெரியல இது எனக்கு. மிளகு ரேட் அதிகம் தானே, 125 ரூபா போட்டிருக்கேன், ஆனால் அவங்களோட ரேட் பார்த்திங்கன்னா 119 ரூபா தான். அதனால் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. மிளகு அவ்வளோ காரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், நல்லா சுத்தமாக சூப்பராக இருக்கும். அவங்களே பேக் பண்ணுறது இது உண்மையாகவே நல்லாயிருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.